श्रीराम वेङ्कटनाथार्य कविदास्यते कवि वेदान्ताचार्योनिकं सदाहति अस्मत् गुरुपरम्पराये नमः. எல்லாரும் அவ ஆச்சாரியால மனப்பூர்வமா தியானிச்சுக்கோங்கோ, பேசிக்கோங்கோ, தனியும் சொல்லுங்கோ. இது வந்து வேதாந்த சாஸ்திரம். இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுனால சாதாரண வைபவம் இல்லை, பிரச்சனைஞ்ச வைபவம் இல்லை, நிறைய புண்ணியம். நாம் எங்க இருந்தாலும் நம்ம சந்ததியை இதை காப்பாற்றணும். இது வந்து அறியும் சொன்ன விஷயம் இல்லை. கோண்டரேஸ்வரன் சுவாமி இல்லை சர்வாக்கோட்டை ஆண்டவன் எனக்கு புண்ணியாசம் வந்தது. அப்போ என்னை பார்த்து சாதிச்சார் பிரபஞ்சம் வர கேட்டேன். அப்போ 26 வயசோ 25 வயசோ உட்காந்து கேட்டேன். அதுக்கு ஏதாச்சும் நீங்கள்லாம் குழந்தை ஏதாவது சின்ன பிள்ளைங்களோ, அதனால நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வேதாந்தத்துக்கு நவீன கொஞ்சம் வந்து இல்லை, இது ஒரே ஒரு இதிகாசத்தை சொல்கிறேன் அப்படின்னு சாதிச்சார் சுவாமி விஸ்வாமித்ரர். பிரம்மரிஷி கொட்டம் வாங்கினே எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ரொம்ப அழுத்து போயிடுப்பான். எத்தனை வருஷம் தபசு தபசு தபசுன்னு பண்ணுறது, இப்படி தவம் பண்ணி தவம் பண்ணி எவ்வளவு கட்டி என்ன அழுத்து போயிடுறது. ஒரு கட்ட பணம் பணம் சம்பாதிச்சு ஒரு காலகட்டத்தில் அழுத்து போயிடுறது. அந்த மாதிரி இவருக்கு அழுத்து போயிடுச்சான். பிரமாணம் தியானம் பண்ணணுமா, அதை விட்டுட்டு இருக்கோ, தபஸ் பண்ணி சக்தி சக்தின்ட்டு சேர்த்து வச்சு என்ன செய்யறதுன்னு எல்லாத்தையும் தானம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் தானம் பண்ண ஆரம்பிச்சத மறந்து போயிட்டு ரசிச்சருக்கு காட்டுக்கு பிரம்மரிப்பட்டே ரசிஸ்டர் அவருக்கு நம்ம நாம கொடுக்காம கிட்ட நின்றுட்டு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் காலம் பண்ணி தப்பு சொல்லுவான். அந்த அத்தனை அவருடைய தப்பு எடுத்து அவருக்கு சேர்த்து பேரவாச்சு இவருக்கு வெக்கமா போயிடுச்சு. வசிஷ்டருக்கு நம்மளால பிரம்ம விஷயம் வாங்கின அவர் இப்படி பண்ணிட்டு நானும் வெறும இருக்குன்னு இவர் கொடுக்க ஆரம்பிச்சு இவர் கொடுத்துட்டு இவர் விஸ்வாமத்தை வளர்த்துக்கிறாங்க. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்துக்கிறார், ஐயோ நமக்கு தான் அவர் கொடுத்த வழி காமிச்சு அவருக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சு பார்த்தாக்கா எப்பயோ ஒரு துணையும் பிரம்மா கிட்ட இவர் மாணவ குத்துற ரோஜியோ தன்னுடைய வகுப்பான அவருக்கு பிரம்ம விசாரம் பண்ணாரு. எவ்வளவு நாளைக்கு பண்ணாருன்னா 3 நாழிகையும். ஒரு நாளைக்கு என்ன 24 நிமிஷம், 2.5 நாழிகை 1 மணி நேரம், அப்போ 60 நாழிகைன்றது 1 நாள் 24 மணி நேரம் உதயா தோயுவோம். இப்போ இந்த 3.75 நாழிகை என்ன எவ்வளவு ஆச்சு 3 24 கணக்கு போட்டு அப்போ போட்டுக்கோங்க 72 ஆச்சு. அதுக்கப்புறம் 3/4 நாழிகை இருக்கு 3/18 90 நாழிகைகள் வந்து பிரம்ம விசாரம் இருக்கு. 90 நிமிஷம் 3/4 நாழிகை 90 நிமிஷம் அதை பண்ணினவர் என்ன பண்ண அதில் 4 பாகம் பிரிச்சுக்கோ, 1 பாகம் உங்களுக்கு நான் தரேன்னு சொன்னார் விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ரருக்கு கோபம் வந்துருச்சு. ஆ கோபிஷ்டர், நான் இத்தனை அவர்கிட்ட தபசம் கொடுத்துருக்கேன், கேவலம் வந்து 4 நாழிகை கூட இல்லை, 4 நாழிகை கூட இல்லை, அதில் 1 பாகம் தரேன் என்ன நியாயம் அப்படின்னு இவர் சொன்னாலும் அப்படி இல்லை. பிரம்ம விசாரம் இருக்கேன், இந்த பிரம்ம விசாரத்துக்கு பலன் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதனால நாளில் 1 பாகம்ன்ற இப்படிப்பட்ட இது அப்படின்னு சொல்லி உடனே இது சாட்சி யாரும் கூப்பிடுது அப்படின்னு கேட்டேன். உடனே இவர் என்ன சொன்னா அது அசரி தீரங்களை கூப்பிடுறேன், அவெல்லாம் சதாசுரே அவரு அவன் வந்து சொன்னா ஒத்துக்கிறா, ஆஹா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரத்தை இவர் கூப்பிட்டேன். கூப்பிட்டாக்க அவ சொன்னா நீ சொல்றது ரொம்ப சரி, ஆனால் நாங்கள் எப்படி வர முடியும், நாங்கள் இங்கே வந்துட்டோம்னாக்க லோக காரியங்கள் கிட்ட போயிடும், அவள் தான் எல்லா லோக காரியங்களும் நடத்திட்டு இருக்கா, உங்களுக்கு தான் நாங்கள் அங்கே ஊற்றுக்கோன்னு இந்த காரியம்லாம் கெட்டு போயிடும், லோக காரியம் லோகம் 2 போயிடுவேன்னு அவரை ஏற்படாதீங்கோ, 1 பாகம் அவர் கொடுத்தனோ, 1 பாகம் உங்கள் காரியம் பண்ணுறதையும் வச்சுக்கிறேன், அப்புறம் நான் எதுக்கு நான் வாங்க உடனே சரின்னு விட்டுட்டான். வந்து விஸ்வாமித்ரர் வந்து பார்த்தா விஸ்வாமித்ரர் ஆச்சரியமாக போயிடுச்சு, லோக காரியம் நல்லா நடந்துருக்கு, நீங்களாம் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டார். இவர் வந்து அந்த பிரம்ம விசாரம் பண்ணாலே அதில் 4 பாகத்தை வச்சுட்டு இவர் அதோட பலன் அப்படின்னு ஒன்று ஆச்சரியப்பட்டு போயிட்டார். பிரம்ம விசாரத்துக்கு இவ்வளோ மகிமையா, ஆமாம் பிரம்ம விசாரத்துக்கு சமமான ஒரு நல்ல மகிமை பொருந்திய ஒரு இதுவே கிடையாது சக்தி, அப்படிப்பட்ட ஒரு உந்த சக்தி இந்த பிரம்ம விசாரத்துக்கு உண்டு அப்படின்னு எல்லாரும் சொன்னான். அதன் பிறகு இவர் தெரிவிச்சுட்டு வாங்கிட்டேறான். அப்போ சதுர்முகம் பிரம்மா சொன்னேரான், 4/1 பாகம் வாங்கிட்டதுனால விஸ்வாமித்ரர் சாட்சாத் இந்திரமானியருக்கு சுசூட பண்ண போறா அப்படின்னு வசிஷ்டர் பார்த்து சொன்னாராம், 1 பாகம் வாங்கிட்டவருக்கே இவ்வளோ இது என்னாக்க சுசூட பண்ண போறான்னு காலாகாலம் உங்களுக்கு பண்ணுவான் பகவான் அப்படின்னு அதனால ராமநகருக்கு இவ்வளவு சுசூட பண்ணதாக ஈராமத்துக்கு சுவாமி சாச்சர். அந்த மாதிரி பிரம்ம விசாரம், இந்த பிரம்ம விசாரம் கிடைக்கிறதுன்றது பரமபாகியம்,
ஏதோ சூத விசேஷம் இருந்தால்தான் கிடைக்கும். அது நமக்கு கிடைச்சிருச்சு எல்லாருக்கும். இதை ஏதோ ஆச்சாரிய அனுகிரகத்தினால அக்ஷராபியாசம் மாதிரி ஏதோ ஆயிருக்கு. அதை தேவரீர்கள் கிட்ட அடையன் பகிர்ந்துட்டேன். அவ்வளவுதான், நான் என்னவோ உபதேசம் பண்றதான் நினைச்சுக்காதீங்க, எதுவும் கலட்சியம் பண்றதான் நினைச்சுக்காதீங்க, பகிர்ந்துகிறேன் அவ்வளவுதான். அதனால உங்கள் ஆச்சாரியெல்லாம் தியானிச்சு போங்க. முதலில் அதிகரணம், இது ஜிஜ்யாசாதிகரணம்னு பேரு. ஏற்கனவே சதசூத்தியில முதல் அதிகரணம் சித்தமான வஸ்துவோட சித்தத்தி வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கிறது அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லிருக்கோம். அந்த அதிகரணம் முதல் அதிகரணம் சித்த வஸ்துவோட சித்தத்தி வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி பொதுவாக அதிகரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதிகரணம்னாக்க ஒரு விஷயத்தை துல்லியமா விசாரிக்கிறது. எப்படி விசாரிக்கணும்? அதுக்கு சில பேர் அஞ்சு அங்கங்கள் உண்டுவா, சில பேர் ஆறு அங்கங்கள் உண்டுவா. சுவாமி தேசிகன் சுகப்பிரகாசியாச்சார் பிராக்டிகல்ல போட்டு காமிச்சார். அதை வச்சுட்டு சுவாமி தேசிகன் பத்து அங்கங்கள் அப்படின்னு சார் பாதுகையில சாதித்து தருகிறார். பத்து அங்கங்கள் அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறார். இப்ப எப்படின்னு பாருங்க, முதல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். விஷயம்னா நம்ம எதை பத்தி விசாரம் பண்றோமோ அது விஷயம். அந்த விஷயத்துல சந்தேகம் வந்துடுது, இப்படியா அப்படியா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். சந்தேகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லணும். இப்போ விஷயம் முதல்ல ஒரு அதிகாரத்துக்கு விஷயம் சொல்லணும், அதுக்கு சந்தேகம் சொல்லணும், அதன் பிறகு சங்கதி சொல்லணும். சங்கதினா என்ன? தொடர்பு. வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னா முதல் அதிகரணம் ஆரம்பிச்சோம்னாக்கா கடைசி அதிகரணம் பரியந்தம் அனுசூதமா தொடர்ந்து வரும். சம்பந்தா சம்பந்தம்லாம் வரவே வராது. சம்பந்தா சம்பந்தம்லாம் சொன்னாக்கா இது வியர்த்தம் என்ற விசாரம் சொல்லிடுவார். அதாவது எதையோ கேட்டா எப்பயோ சொல்ற, எப்பயோ விசாரம் பண்ற சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி இல்லாம இங்க என்ன பண்ற அப்படின்னாக்கா தொடர்ந்து ஒரு தொடர்பு இருக்கும். எனக்கு அந்த தொடர்பு நல்ல விதம் அப்படின்னு சொல்ல போறேன். சுவாமி குமார விஷயம் இங்கே இப்போ தொடர்பு சங்கதி முதல்ல விஷயம் காய்த்து அப்புறம் சந்தேகத்தை சொன்னார், அதன் பிறகு தொடர்பு சொன்னார், அதன் பிறகு பூர்வபட்சத்தை சொன்னார், அப்புறம் சித்தாந்தம் சொல்லுவார், அதன் பிறகு இதுக்கு என்ன பிரயோஜனம்? இது சங்கதிங்கிறது சில பேர் அப்படியே ஊழிச்சிக்கலான்றதுனால அது சொல்லக்கூட வேண்டாம் சில பேர் சொல்லுவார். அதனால சங்கதி இல்லைன்னா அஞ்சு, சங்கதி இருந்துச்சுன்னா ஆறு, அப்போ பத்துன்னு சொன்னால என்ன அப்படின்னாக்கா அந்த பூர்வபட்சத்துக்கு பீஜம் என்ன? அது காரணம் பூர்வபட்சம் ஏன் வந்தது, சித்தாந்தம் ஏன் வருது அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கோசம் பதர்த்த விசாரம்னு ஒண்ணு சொல்லுவார். பதர்த்த விசாரம்னா என்ன சொன்னாக்க பூர்வபட்ச யுக்திகள்லாம் சேர்ந்து பதர்த்த விசாரம். அது சங்கிரகமா சொல்லிடணும். சித்தாந்த யுக்திகள்னா பதர்த்த விசாரம். அது மாதிரி பூர்வபட்சத்துக்கு பதவி தாவம். இப்படி இந்த மாதிரி சொன்னாக்கா என்ன சித்திப்போம்? பூர்வபட்சத்துல கிரமமா யுக்திகள்லாம் போட்டு சொன்னோன்னு என்ன சித்திக்கும்? சித்தாந்தத்தை பற்றி சொன்னாக்க என்ன? இப்படி பத்து விதமாக அதிகரணத்துல விஷயங்கள் அங்கங்கள் இருக்கும் அப்படின்னு இன்னும் பாதுகையில சுவாமி தேசியம் ஸ்பஷ்டமா படிச்சுட்டு அந்த கிரமத்துல சுகப்பிரகாசியாச்சார் என்னன்னாக்கா ஒரு அதிகரணம் எடுத்துட்டாக்கா இந்த பிரம்மசார சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டுமா வேண்டாமா? இத ரொம்ப அழகா பலர் சொல்ற கேட்டுக்கோங்க. பிரம்மசார சாஸ்திரமானது விசாரிக்கணுமா வேண்டாமா? முதல்லு அதுக்கு விஷயம் என்ன அப்படின்னா பிரம்மந்தான். பிரம்மந்தான் இதுக்கு விஷயம். அது பரபிரம்மே இதுக்கு விஷயமா இருக்கும். பரபிரம்மம் விஷயம். அதை ஆரம்பிக்க வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது சந்தேகம். அதுக்கப்புறம் இதுல வந்து பதத்த விசாரம் சொன்னமோ இல்லையோ அதுல கேட்கிறார் வேதாந்தங்கள்னா பிரம்மத்துல பிரமாணமா இருக்குமா இருக்காதா? வேதாந்தத்த பிரமாணம் அப்படின்னு சொல்லணும்னாக்கா சித்தமான வஸ்துக்கள்லாம் இருக்கு, அவைகள்ல விற்பத்தி ஞானம் வருமா வராதா? அதுக்கோசம் விருத்தம் விவகாரம், அதாவது காரியம் சொன்னோம் பாருங்க, செயல்முறையில தான் ஞானம் வரும் அப்படின்னு அவ சொல்றா. அது அழகான விசாரிக்க போறது சொல்ல போற காரியம். பசு மாட்டை கொண்டு வா, உடனே கொண்டு வரான். பசு மாட்டை கட்டு, கட்டான் சேவகன். அதை வச்சு தெரியும், அர்த்தமே தெரியாதவன் பார்க்கிறான், அவனுக்கு ஞானம் வருது. இந்த மாதிரி காரியத்துல உற்பத்தி, காரியத்துல தான் உற்பத்தி வருமா அல்லது சித்தத்துல கூட உற்பத்தி வருமா அப்படின்னுட்டு அதாவது யோகாரம் போடுற காரியத்துல ஒன்றுதான் வருமா
அல்லது காரியத்து மீது எதுல வரவே வராதுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்கிறா. இந்த மாதிரி கேள்வி பதர்த்த விசாரத்துல போகுது. அதன் பிறகு இப்படி இந்த பிரம்மத்துல சித்தமான வஸ்து பிரம்மம், அதுல அது சித்தமா போயிடுது, அதுல அர்த்தமே வராது, காரியபரமான வாக்கியங்கள்ல தான் அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க, அதுக்கப்புறம் அதனால இந்த வேதாந்தங்கள்லாம் பிரமாணமே கிடையாது. பிரம்மத்துல வேதாந்தங்கள்லாம் பிரம்மத்துல பிரமாணமா ஆக மாட்டாது. ஏன் சித்தமான வஸ்துல ஞானம் வராது? ஞானமே வராத விஷயத்துல போய் எப்படி விசாரம் பிரமாணமாகும்? அர்த்தமே ஆகாது, எப்படி விசாரம் பண்ண முடியும்? ஆகவே அது வரவே வராது. அதனால இந்த சாஸ்திரமானது ஆரம்பிக்கப்பட வேண்டாம், ஆரம்பிக்கப்பட வேண்டாம்ன்றதுனால பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கவே வேண்டாம் அப்படின்னு புறப்பட்டு சொல்லிடுறாங்க. சித்தாந்தி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சித்த வஸ்துவையும் அர்த்தம் வரும். சித்த வஸ்துவில அர்த்தம் வந்ததுன்னாக்கா காரியபுரத்துல தான், காரியமான செயல்முறையான வாக்கியங்கள்ல தான் அர்த்தம் வரும்னு கிடையவே கிடையாது. நியமம் சொல்ல முடியாது. சித்த வஸ்துவையும் வரும், காரியபுரம் செயல்முறையாக இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லையும் அர்த்தம் வரும். அப்படி வந்துருச்சோம்னாக்கா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விசார சாஸ்திரமாவது ஆரம்பிச்சு தான் ஆகணும். ஏன்னா வேதங்கள்லாம் அதை பிரமாணம் ஆகிடும், உபநிடத்தினும் உபநிடத்தெல்லாம் பிரமாணம் ஆகிடுச்சோம்னாக்கா இந்த பிரம்ம விசார சாஸ்திரம் ஆரம்பிச்சாகும். ஆரம்பிச்சுட்டோம்னாக்கா பிரம்ம விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும், பிரம்மனை என்னது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சிருந்தோம்னாக்கா அதுக்கு எதிரும் உபாசனத்தை அனுப்பிச்சோம், உபாசனத்தை அனுப்பிச்சாக்கா மோட்ச வளர்த்தம் அனுபவிக்கணும். இப்படி போகணும். இதுதான் இந்த அதிகரணங்களுடைய சுரூபமா போகும் எப்படின்னுட்டு குமார வரதேசியன் அழகாக பார்த்துருக்கேன். இதெல்லாம் மீனவன் சாப்பாடுகள் சொன்ன விஷயம், அதை இங்க சங்கரவித்து சொல்றாரு. அதன் பிறகு சங்கதி, சங்கதி, சங்கதி எட்டு வகையாக இருக்கும் அல்லது ஏழு வகையாக இருக்கும். எட்டு வகையோ ஏழு வகையோ என்ன, அது வந்து வரிசையா சொல்றாரு. சாஸ்திர சங்கதியும் ஒன்று முதல்ந்து, அதன் பிறகு காண்ட சங்கதியும் ரெண்டாவது, மூணாவது திக சங்கதின்னு பேரு. எதுக்கும் குழம்ப வேண்டாம், அதுதான் புரியும் ரொம்ப சுலபம். சாஸ்திர சங்கதி, காண்ட சங்கதி, திக சங்கதி, அத்தியாய சங்கதி, பாத சங்கதி, பேட்டிகா சங்கதி. அந்த பேட்டிகையிலேயே நடுவில் உள்ள அவாந்திர பகுதி இருக்கும், அந்த ஒரு சங்கதியை வச்சிருந்தா ஏழாச்சு. கடைசியா அதிகாரண சங்கதி எட்டு. இப்ப பாருங்க சாஸ்திர சங்கதின்னு என்ன அர்த்தம்? இப்ப இது வேதாந்த சாஸ்திரம் இல்லையா, வேத சம்பந்தியான சாஸ்திரம், இது வேதவிசாரமா இருக்குது. அதனால மீமாம்சாங்கிற சாஸ்திரம் இருக்கு, அந்த சாஸ்திரம் சங்கதி இருந்துச்சு. பௌர மீமாம்சையோ வேதா மீமாம்சையோ அல்லது தமிழ் மீமாம்சையோ, இது மூணுமே வேதத்தையே விசாரம் பண்றது. அதனால இந்த இது மீமாம்சா சாஸ்திரத்துக்கு சங்கதி, மீமாம்சா சாஸ்திரத்துக்கு சங்கதி. அதே இவைகள்லாம் இருக்கு இல்லையா, வைசேடிகளுக்கு நியாய நியாய சாஸ்திரம், சாந்தி சாஸ்திரம், வியாகரணம், இவைகள்லாம் வேற விஷயங்கள்ல போகும். ஆனா மீமாம்சா சாஸ்திரம் மாத்திரம் வேதத்திலேயே விசாரிக்கும். அதனால வேத விசாராத்மகாது சாஸ்திர சங்கதி ஆயிருக்கு. வேதத்தை விசாரம் பண்றதுனால இது சாஸ்திர சங்கதி. சரி காண்ட சங்கதி, காண்ட சங்கதி மூணு காண்டம் என்னமோ இல்லையோ, ரெண்டு காண்டம் ஆயிடுச்சு. பூர்வகாண்ட கர்மகாண்ட ஆட்சி, ஏகதா காண்டம் ஆயிடுச்சு, இப்ப பிரம்மகாண்ட விசாரம். அதனால காண்ட சங்கதி வந்துடுச்சு. சரி சித்த சங்கதினாக்க முதல் ரெண்டு அத்தியாயங்கள் சித்தத்விகம், விஷயத்விகம், பூர்வத்விகம் அப்படின்னு சொல்றோம். சித்தத்விகமா போயிடுறதுனால விஷயத்தை பற்றி சொல்றதுனால, விஷயத்தை சொல்றதுனால இது அந்த பூர்வத்விகத்துல அன்வைச்சிருக்கு அப்படின்ட்டு மூணாவது சங்கதி சொல்லிட்டு, சாஸ்திர சங்கதி, காண்ட சங்கதி, திக சங்கதி சொல்லிட்டு, அதன் பிறகு அத்தியாய சங்கதி. அத்தியாய சங்கதினாக்க இது முதல் அத்தியாயத்தை விசாரிக்கிறது, விஜயாத முதல் அத்தியாயத்தில் இருந்தது. அதுவும் தான்மையாத்தியாயம். தான்மை என்ன என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லிருக்கோம், வேதாந்த வாக்கியங்கள்லாம் அதுவும் ஜெகத்காரணம் எது அப்படின்ட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுல சாங்கியன் சொல்ற பிரதானமா, அல்லது செய்வால் சொல்ற சிவனா, அல்லது ஐரண்ய கர்ப்பன் சொல்ற இரண்ய கர்ப்பனா, சதுர்முகனா, அல்லது இந்திரனா, வெறும் பூதங்கள் பஞ்சபூதங்களா, சாங்கியன் சொல்ற பிரதானமா, மூணு குணங்களை உடைய சத்தருக்கு சமுதாயம் மூணு குணங்கள், அந்த குணங்களை உடைய இந்த இதுவா இருக்கு பிரதான பிரகிருதி, அதுதான் காரணமா, இப்படிலாம் நிறைய சந்தேகம். அந்தந்த வாக்கியங்களுக்கு பதங்கள் இருக்கும், அந்த பதங்களை வச்சு ஆட்சேபம் பண்ணுவாங்க.
இப்படி பண்ணத்தை இவங்கெல்லாம் இதை சேர்ந்ததல்ல, எல்லாம் பரபிரம்மத்திலேயே அன்வைக்கும். அந்த பரபிரம்மம் யாரு? பிரம்மனே சிறீனிவாசன். அதாவது நம்ம பிரம்மன் சிவன் நாராயணான அவன்கிட்ட தான் இதை அன்வைக்கும். அதனால இது வந்து சமன்மையாத்தியாயம். ஜெகத்தான வாக்கியங்கள் எல்லாமே பரபிரம்மமான சிவன் நாராயணனையே காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சமன்மயப்படுத்துறது. அதனால இது சமன்மையாத்தியாயத்தில் சந்தது முதலத்தியாயம் அப்படின்ட்டு சந்தை சொன்னோம். நாலு சந்ததி ஆகுது, சாஸ்திர சந்ததி, காண்ட சந்ததி, திக சந்ததி, அத்தியாய சந்ததி. அதன் பிறகு பாதங்கள், நாலு பாதம் இருக்கு. நாலு பாதத்துல முதல் பாதம் என்னது அப்படின்னாக்கா சொல்றோம் அஸ்பஷ்டதரம், அஸ்பஷ்டம், ஸ்பஷ்டம், ஸ்பஷ்டதரம். அஸ்பஷ்டதரமான ஜீவாதிந்திக வாக்கியங்கள், அஸ்பஷ்டமான அதாவது துணி கூட தெளிவு இல்லாத வாக்கியங்கள், தெளிவே இல்லாத வாக்கியங்கள், தெளிவான வாக்கியங்கள், மிக மிக தெளிவான வாக்கியங்கள். இதுல மிக மிக தெளிவற்ற வாக்கியங்கள், தெளிவு இல்லாத வாக்கியங்கள் வச்சு விசாரம் பண்றது. அதனால முதல் பாதம். அல்லது இது அயோக விவசாயம், பிரம்மனே ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஆட்சேபிக்கிறோம். பிரம்மனே ஒண்ணு இல்லை, ஆட்சேபிக்க பிரம்மம்னு ஒண்ணு உண்டு, அதை சொல்றதுக்கோசம் வந்தது இந்த பாதம். அயோகம் விவசாயம் தேவை, அத அப்புறம் சொல்றேன். அயோகம்னாக்கா சேர்த்து, யோகம்னா சேர்த்து, அயோகம்னா சேர்க்கை இல்லை. என்ன சேர்க்கை இல்லை? ஜெகத்தாரணத்துவம் அப்படிங்கிறது இந்த பிரம்மத்துல சேராது. ஏன்னா பிரம்ம இருந்தாதான பிரம்மத்துல சேரும். பிரம்மத்துல இந்த ஜெகத்தாரணத்துவம் அப்படிங்கிற ஒரு கல்யாண குணமானது சேராது, யோகம் இல்லை அப்படின்னு ஆட்சேபம் பண்றோம். அயோகம், அயோகம் பண்ணச்சு, அயோகம் ஆட்சேபம் பண்ணச்சு, அது தவறு. அயோகம் இல்லை, யோகம்தான், சேர்க்கை தான், பிரம்மம் உண்டு. அந்த பிரம்மத்துல இந்த கல்யாண குணம், ஜெகத்தாரணத்துவம், சர்வகாரணத்துவம் அப்படிங்கிற குணம் சேரும். சேர்றதுனால இந்த பிரம்ம விசாரங்கிறது பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றது. அயோக விவசாயம் திருவாரூர் மொழியில முதல் பாசுரம், உயர் பரவு உயர்நலம் உடையவன் கவனவன் தான் பிரம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகத்வம், பிரம்மணத்துவம். பிரகத்வம் தான் பறந்து இருக்கிறது, பிரம்மணத்துவம் தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாம் பறந்து இருக்கும்படி பண்ணுவது, அதுதான் உயர் பரவு உயர்நலம் உடையவன் சொல்றது. அது இந்த பரமாத்மாவுக்கு பிரம்மம் அது உண்டது அப்படின்னு அந்த முதல் பாதம் இருக்கு இல்லையா, உயர் பரவு உயர்நலம் உடையவன் கவனவன்னு. அந்த முதல் பாதத்தினால் அந்த பாதத்துல இந்த வித்யாசாஸ்திரம் சொல்றதாக சுவாமி பேசுகிறேன். இங்க எல்லாம் ஆச்சாரியர் எல்லாம் விசாரிச்சிருக்கார். அதனால இந்த அயோக விவசாயம் இதுதான், அயோக விவசாயபுரமான இது பாதம். இப்படி இந்த பாத சந்ததி சொல்றது. அதன் பிறகு பேட்டிகா, பேட்டிக்கு என்ன? பதினோரு அதிகரணங்கள் இருக்கு முதல் பாதத்துல. முதல் நாலு அதிகரணங்கள் என்ன சொல்லணும்? சாஸ்திரம்பத்து தோற்ற வந்ததுன்னு சொல்லி, சாஸ்திரம்பத்து தோற்ற வந்ததுனால இந்த நாலு அதிகரணங்களும் ஒரு பேட்டிகை, ஒரு பத்தி மாதிரி ஒரு குரூப்பா சேர்ந்தது. இந்த பதினோரு அதிகரணங்கள்ல நாலு அதிகரணங்கள் ஒரு பேட்டிகை, அப்ப ஒரு மூணு அதிகரணம் ஒரு பேட்டிகை, கடைசியில ஒரு நாலு அதிகரணம் ஒரு பேட்டிகை அப்படின்னு சொல்ல போறாங்க. அதனால இந்த நாலு அதிகரணங்கள் ஒரு பேட்டிகை. இப்படி ஆறு சொல்லிட்டோம். ஏழாவது என்னன்னாக்க அவாங்கிற பேட்டிகை, பேட்டிக்குள்ளேயே ஒரு பேட்டிகை அப்படி சொல்றது, ஒரு பிரிவு, அது ஒரு பிரிவுக்குள்ள ஒரு பிரிவு சொல்றது. அது சில பேர் சொல்லுதா, சில பேர் அது வந்து பிரதானமா சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னாக்க ஏழாவது அவாந்தர் பேட்டிக்கா. ஏன்னா நேற்று கூட சொன்னோம் அந்த 24வது பகுதியில், அதாவது என்னன்னா முதல் ரெண்டு அதிகரணங்கள் பிரம்மத்துக்கு பிரம்ம விஷயமான ஞானம் வருமா வராதா அப்படின்னு சொல்ல வந்தது முதல் ரெண்டு அதிகரணங்கள். அடுத்த ரெண்டு அதிகரணங்கள் வைபல்யம், சாஸ்திரத்துக்கு அதே மாதிரி சாஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துக்கு பலம் உண்டா இல்லையா அப்படின்னு. முதல் ரெண்டு அதிகரணத்தினால ஞானம் இஷ்டத்து வருமா வராதா, ரெண்டாவது ரெண்டு அதிகரணங்கள்னால பலம் உண்டா இல்லையா அப்படின்னு விசாரிச்சதுனால அவாந்தர சந்ததி. கடைசியாக அதிகரண சந்ததி, இது அந்த அவாந்தர பேட்டிக்காக சொல்லலைன்னா ஏழாவது, அவாந்தர பேட்டிக்கு சொல்லிட்டோம்னாக்க எட்டாவது. என்ன எட்டாவது? அதிகரண சந்ததின்னு பேர். முன்னாடி என்ன சொன்ன அப்படின்னா தேவதா காண்டம், அந்த தேவதா காண்டம் இப்ப கிடைக்கிறது இல்லை, சங்கர காண்டம் ஒன்று கிடைச்சிருக்கு. அது ஆண்டவன் கிருஷ்ணமாண்டவன் அதை புத்தகம் போட்டார், ஆனால் அதுல தேவதைகள் சொல்லவே இல்லை.
எதையோ பற்றி விசாரிச்சு அது இன்னும் தலையின் பிறகிலே காலம் பிறகு அது மாதிரி இருக்கு அந்த கிரந்தம் பெரிய பண்டிகாவே அதை பார்த்துட்டு பெரிய புத்தகம் கிடைச்சது அதனுடைய இது தெரியல நம்ம சொல்றீங்க இருக்கிறதோ தேசியம் சாதிச்சது ஆச்சாரியா சாதிச்சோம்னா தேவதைகளை வச்சு சொல்றதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி இல்லவே இல்லை அந்த கிரந்தத்தில் ஆனால் சில பிரதீகங்கள் சில சுல்தான்களை உதாகரிக்கிறார் குமார வரதேசன் சொல்ற சுபபிராஜினு இருக்குது அந்தே ஹரவ் தத் தரிசனாத் விஷ்ணுராஹி ஹலோ தம் விஷ்ணுராஹி தம் பிரம்மேத்யாசக்ஷதே தம் பிரம்மேத்யாசக்ஷதே அதுதான் அந்திம சூத்திரமா அந்தே முடிவுல ஹரவ் ஹரி என்ன ஹரி விஷ்ணு ஆனா ஹரிசத்துக்கு 16 அர்த்தம் சொல்றார் ஹரி என்ன பெருமானுக்கு வேறு ஹரி என்ன சிவனுக்கு வேறு ஹரி என்ன பிரம்மாவுக்கு பேரு ஹரி என்ன இந்திரனுக்கு பேரு ஹரி என்ன குரங்குக்கு பேரு ஹரி என்ன சிங்கத்துக்கு பேரு ஹரி என்ன தவக்கலைக்கு பேரு ஹரி என்ன மானுக்கு பேரு இப்படி எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு அதனால அரவு தத்தரிசனா ஹரிதான் அதுக்கு தெரிவிக்கிறது அப்படின்னாக்க யார் இந்த ஹரி என்ன தம் சகா விஷ்ணுராக தம் பிரம்மே தியாசக்ஷதே அது விஷ்ணு தான் அது அந்த ஹரிசப்தத்தினால் சொல்லப்படுறது யாரு என்ன விஷ்ணு விஷ்ணுதான் சொல்றார் ரெண்டு வாட்டி சொல்றாரு தம் பிரம்மே தியாசிக்ஷதே தம் பிரம்மே தியாசிக்ஷதே இப்படி பிரம்மம் பிரம்மன் விஷ்ணுவுக்கு தான் பேருன்னு அந்த தேவதா காலத்துல முடிச்சுட்டாலும் அப்படி முடிச்சுடவே இவர் என்ன பண்ண சூத்திரக்கார வியாசம் அதாவது பிரம்ம ஜிஜ்யாசம் விஷ்ணு தான் ஹரி ஹரிங்கவன் விஷ்ணு அந்த விஷ்ணு யாரு பிரம்மம் அப்படின்னு முடிச்சு வச்சாங்க அது பேர்ல இப்ப விசாரம் ஆகுது அந்த பிரம்ம விசாரம் பண்ண வேண்டும் அதனால இப்படி அதிகரணம் செஞ்சது முன்னாடி கடைசி அதிகாரத்துல தேவதா காந்தத்துல இப்படி சூத்திரம் இருக்கு அரிய சொல்லி விஷ்ணுவை சொல்லி அந்த விஷ்ணுவானவன் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம விசாரத்தை பற்றி இங்க ஆரம்பிச்சதுனால அதிகார சங்கதியும் வந்திருக்கிறது இப்படி சாஸ்திர சங்கதி பாண்ட சங்கதி திட சங்கதி அத்தியாய சங்கதி பாத சங்கதி பேதிகா சங்கதி அவாந்தர பேதிகா சங்கதி அதிகார சங்கதி அப்படின்னு ஏழாகவோ எட்டாகவோ இப்படி சங்கதியும் சொல்லணும் இது ஒவ்வொரு அதிகாரத்துக்கு உண்டு அதிகாரத்துக்கு உண்டு ஆனா இவா என்ன பண்ணுவா சாஸ்திரக்காரனாக்க ஒரு இது முதல் அதிகாரத்தை சொல்ற கொஞ்சம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் சொல்ல வேண்டாம் இதை வச்சு நாம நன்மை வச்சுக்கணும் இனிமேல் அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு சங்கதி வேண்டா போகும் அப்புறம் இன்னும் ரெண்டாவது பாதம் ஆரம்பிக்கும் அந்த பேட்டிக்கு ஆரம்பிக்கும் ஒரு பேட்டியை 4 சூத்திரம் முடிஞ்ச உடனே 5வது ஈஸ்வரர் செய்யணும் அப்ப பேட்டிக்கா சங்கதி செய்யணும் அதிகாரம் சங்கதி செய்யணும் இந்த கிரமம் ரெண்டு போகும் இப்படி இந்த பிரம்ம விசார சாஸ்திரமானது இந்த சங்கதிகளை வச்சு இந்த அதிகாரத்தில் பிரவர்த்தி அப்போ ஏற்கனவே இது சம்சய பிரகாரம் பிரம்ம விசார சாஸ்திரம் ஆரம்பிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சித்தாந்தம் சொல்றாரு ஏன் வேண்டாம் அப்படின்னாக்க உலகத்துல நாம பார்க்கறதுலாம் எப்படி தெரியுமா அதிகாரத்துக்கு பூர்வபக்ஷம் சொல்றேன் எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்துல உங்களுக்கான ஞானம் வருது நிறைய வாட்டி சொல்லிட்டோம் ராமானையே ஒரு வேலைக்காரனை பார்த்து எஜமானம் சொல்றது பசுமாட்டை ஓட்டிட்டு வர பசுமாட்டை ஓட்டிட்டு வரணும் பசுமாட்டை கட்டு அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லியும் தியாகம் பண்றான் தியாகம் பண்ற காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கான் எவ்வளவு படித்தாலும் சரி பிராக்டிக்கலா ஒருத்தர் பண்ணி காமிச்ச என்ன செயல்முறையில உடனே அதுல நமக்கு மனசில் நல்லா பதிஞ்சிடும் நாமளும் நல்லதா பண்ணணும் அதனால செயல்முறையில வந்தாதான் அர்த்தம் வரும் இதுக்கு பேர் தான் பிருத்த விவகாரம் பிருத்த விவகாரம் பிருத்தம் தான் அர்த்தம் ஞானவர்த்தம் ஞானவர்த்தம் தான் அர்த்தம் அண்ணா அர்த்தங்களை தெரிஞ்சுட்டேன் இது சத்தத்துக்கு அர்த்தம் இப்படி இருந்து பிரயோகம் பண்ணணும் இந்த பார் அப்படின்னு சொல்றோம் இந்த பாரம் சொன்னாக்க பார்க்க வேண்டாம் கவனிக்கணும்னு அர்த்தம் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இல்லை கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இல்லை இந்த மாதிரியாக நாம வந்து ஒரே சப்தம் பார் அப்படிங்கிறதுக்கு
கவனிச்சதுமே அர்த்தம் ஆச்சு. அதே மாதிரி பார்க்கறது தன்னால பார்க்கறதுமே அர்த்தம் ஆச்சு. இப்படி எத்தனையோ அர்த்தங்கள் ஒவ்வொரு கதத்துக்கும். அது யாருக்கு தெரியும் என்ன நல்ல அனுபவத்தான் தெரியும். அவன் தான் விருத்தன். அந்த அந்த விருத்தனுக்கான அவ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விவகரிச்சுக்கிறாங்களோ பேசிக்கிறார் காரியங்கள்ல பண்றா இதையெல்லாம் பார்க்கிறான் அவசியம் ஒண்ணுமே தெரியாதவன். அப்ப அவனுக்கு ஞானம் வரணும். நீங்க சொல்ற மாதிரி சுத்தமான வஸ்தோடு எப்படி ஞானம் வரணும். நதியினுடைய தீரத்துல அஞ்சு பழம் இருக்கு. நதியினுடைய தீரத்துல ஆற்றங்கரையில அஞ்சு பழம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அஞ்சு பழம் இருக்குன்னு சொல்றான் அவ்வளவுதான். ஆனால் அவர் எப்படி ஞானம் வரும். அது அர்த்தம் புரிஞ்சவனுக்கு புரியும். ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம் வராது. அதனால லோகத்துல காரியபரமான சப்தங்கள்ல தான் அர்த்தம் வரும். சித்தபரமான சப்தங்கள்ல அர்த்தமே வராது. அப்படி இருக்கிற சமயத்துல இவன் அதனால வேதாந்தத்துலயும் அர்த்தம் வராது. சித்தபரமான பிரம்மம் அப்படின்னுட்டு வந்து பூர்வபக்ஷி சொல்றாரு. பூர்வபக்ஷி யாரு அப்படின்னா ராபாகர மீமாம்சகன். மீமாம்சகால ஏற்கனவே சொல்லிருப்போம். குமாரில பட்டது அவர் வழி வந்தவாள் தான் பாத்த மீமாம்சகாள். ஒரே பாஷ்யத்துக்கு ரெண்டு பேரும் வியாக்கியானம் பண்ணான். அதே மாதிரி பிரபாகரன் ஒருத்தர் அவர் என்ன பண்ணார்னாக்க அவர் ஒரு விதமா வியாக்கியானம் பண்ணார். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க அவருக்கு வேதம் தான் பிரதானம். லௌகிக சப்தங்கள்லாம் பிரதானமே கிடையாது. எல்லாம் லட்சணம்தான். வேதங்கள் தான் பிரமாணம். வேதத்திலையும் விதி வாக்கியங்கள் கட்டளையிடும் வாக்கியங்கள் அந்த வாக்கியங்கள் தான் பிரமாணம். மீதியெல்லாம் அனுவாத ரூபம் தான் அசுவாதம் தான். அதுக்கெல்லாம் வேதத்தை ஒட்டி தான் அதுக்கு பிராமணங்கள் வரும். ஆகவே நீங்க வந்து அந்த ஏவல் வாக்கியங்கள் இருக்கு இல்லையா அந்த ஏவல் வாக்கியங்கள் அதுதான் பிராமணியம் சொல்லணும்னு பிரபாகரன் நாம் சிவன் ஆட்சேபிக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் வியாசர் எப்ப வந்தார் எந்த காலத்தையோ. பிரபாகரமித்ர ரொம்ப பின்னாடி பிற்காலத்துல வந்தவர் அப்படின்னு வியாசர் வந்து எப்படி பிரபாகர குரு பிரபாகரன் நாம் சிவன் ஆட்சேபிக்கான்னு சொல்லலாம். பிற்காலத்தில் அவர் வந்து எழுதுவேரா அப்படின்ற அப்படி இல்லை. அவர் வந்து பிற்காலஜன் மூணு காலத்திலையும் அவர் ரிஷி இல்லையா தேவைப்பட்ட ரிஷி அவர் பரம பிரம்ம விஷய சொல்றாரு மகரிஷே கீர்த்தாத்திய கிருஷ்ண பிராஞ்சலி பிரவீது அவங்க எதையும் உதாரிக்கிறார். மகரிஷே கீர்த்தனாத்திய வேதவியாசர் சொல்லச்ச கிருஷ்ணாச்சாரியர் என்ன பண்ண நேரம் எழுந்து நின்று கையை கொட்டு நேரம் நீங்களும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்க உங்க ஆச்சாரியால பத்தி சொல்லச்சே என்னைக்கும் தியானம் பண்ணி உங்க ஆச்சாரியால சிறப்பா தெரிவிக்கணும் கையை கொட்டுங்கோ அதுதான் சமமானது. இங்கமான சிங்கர் பத்தி தேவநாதன் சிங்கர் தேவநாதன் தெரிஞ்சார் அப்ப இவன்னா போவாளாம் தேவநாதன் தெரிவிச்சாலும் தேவநாதன் அழிங்கர் அவர் கேட்டார் அழிங்கர் எப்படி அழுற கேட்டோம் எழுந்து நின்றுன்னு சொல்லுவாளாம் அழிங்கர் அழிங்கர் எப்படி எழுந்து பேர் கேட்டான் தேவநாதன் சுவாமி எப்படி கேட்பாருக்கீங்களா எழுந்து நின்று கையை கொடுத்துட்டு கேட்டேன் என்ன அவர்கிட்ட எழுந்தா அண்ணன் ஆச்சாரியத்துக்கு அப்படி மதிப்பு கொடுக்கணும் அந்த ஸ்தானத்தை கொண்டுட்டா இதுதான் அப்படின்னு வேதவியாசர் தேர்வட்ட ஆச்சாரியர். அவர் திரிகாலக்கியார் திரிகாலக்கியா பட்டதுனால அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு எப்படி எப்படின்னா கேள்விகள் வரும். அதனாலதான் சுவாமி வேதியன் அந்த காலத்துல எல்லாரும் அத்தியனம் பண்ணுவா எல்லா சாஸ்திரங்களும் படிச்சவா தான் எல்லாரும். ஆனாலும் கூட என்ன சொன்னார் யோகா ஸ்லோகத்துல சில பேருக்கு இது கலியுகம் அதனால இவருக்கு சக்தி இல்லை பலம் இல்லை ஞானம் இல்லை பிராணம் இல்லை அந்த பயம்லாம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிடுறா அப்படின்னு சீக்கிரம் அவன் பெயர வந்தேன். இதெல்லாம் நம்ம காலத்தை சின்ன நேரம் தவிர்த்து அந்த காலத்துல எல்லாரும் ஆண்களா இருந்தார். ஆசை காசுக்கு வித்வான்கள் போட்டி போட்டு வாசித்தா இன்னைக்கு போட்டி போட்டு எப்படி லௌகிக படிப்புல போறாரோ அந்த காலத்துல போட்டி போட்டு வைதிக படிப்புல போனா அப்படி வந்து வெளியாளா இருந்ததுனால அந்த காலத்தை பத்தி சொல்லல இந்த காலத்தில் எப்படி இருக்கு அதெல்லாம் யோசிச்சு சுவாமி எழுதுறாருனாக்கார் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட மகன்கள். அதனால அவர் பிரபாகர மீமாம்சகன் இப்படி எல்லாம் கேட்பான் யாராவது ஒருத்தர் கேட்பா அதெல்லாம் தெரிஞ்சுன்னு அவர் மாதிரி பொருட்சம் பண்றாரு. ஆக இப்படி சொன்னான் உடனே சித்தாந்து கேட்கிறாரு அது இப்படி லோகத்துல தான் இந்த ஞானம் எப்ப வரும்னு செயல்முறையில எந்த சப்தங்கள் இருக்கோ அவைகளுக்கு லோகத்துல தானே வரும்னு சொன்னேன். இது வந்து வேதமாச்சு வேதத்துல இப்படி வராது அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அப்படி இல்லை பூர்வீ நம்ம சொல்ல விசாரம் பண்ணிருக்கா அதை நம்ம தான் ஒத்துன்னு இருக்கோம். எப்படின்னா லோகத்துல என்னென்ன சப்தங்கள் இருக்கோ அந்த சப்தங்கள் தான் வேதத்திலையும்
லோகத்துல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கோ அவைகள் தான் வேதத்திலேயே அர்த்தங்கள். சில சப்தங்களுக்கு அர்த்தம் தெரியாது, நீ எல்லா சப்தங்களுக்கும் அர்த்தம் உண்டு. இப்ப தாரீரியும் திருஷ்டி, தாரீரியுமே யாரும் தெரியும்னாக்கா தாரீரியான் தெரியாது, திருஷ்டிகாமும் எஜேதே அப்படி சொல்லச்சே என்ன ஒண்ணாக்கா யாகேன எஜேதேன்ற மாதிரி தாரீரியான் எஜேதே அப்படின்றதுனால தாரீரியம் என்ன ஒரு யாகமா இருக்கலாம், ஒரு இஷ்டியா இருக்கும், ஒரு கர்மாவா இருக்கும், சித்தம் யூ பண்ண நமக்கு தெரியாது. யூகஸ்தம்பம் யாகத்தில் யூகஸ்தம்பம் அது வேதங்கள்லயே சொல்லிக்க முடியும். மீதி சப்தங்கள்லாம் நம்ம லோகத்துல என்னென்ன பிரயோகம் பண்றோமோ அதுதான் வாயு கஷேபிஷ்டா தேவதா அப்படின்னு வாயு நமக்கு தெரிந்த பதம், கஷேபிஷ்டா வேகமா போறது, தேவதா இவர் தேவதை என்று வாயு சேன பாகதேகேன உபதாவசி வாயுன்றது சேன தன்னுடைய பாகதேகேன பாகத்தை சென்று இப்ப தாவசின்னு ஓடுறது ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிறது. சயவீனம் போதின் கவனித்து சயவ அவனே ஏனம் இந்த எஜமானனுக்கானே அவனுக்கு போதின் ஐஸ்வர்யத்தை கவனியதி அடைவிக்கிறான். இதெல்லாம் நமக்கு கவனித்து கச்சதி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பதங்கள். அதனால இல்லைன்னா அர்த்தமே தான் பண்ண வேகத்து சில சப்தங்களுக்கு அர்த்தம் தெரியாது, அந்த சூட்சமான சப்தங்களுக்கு மாத்திரம் இந்த வேதத்தை கொண்டு அது மாதிரி அதனையும் புரியுது என்ன உபபிரமணங்களான ஸ்மிருதிகள் அவைகளை கொண்டு அர்த்தம் நினைக்கணும். இந்த மாதிரிலாம் இங்கே விசாரணை கிடையாது. ஆகவே வேத லோகத்துல என்னென்ன சப்தங்கள் இருக்கோ அவைகள் தான் வேதத்திலும் சப்தங்கள். அதே மாதிரியாகவே லோகத்தில் எப்படி எப்படிலாம் அர்த்தம் வருமோ அந்த மாதிரி தான் வேதத்திலையும் அர்த்தங்கள் அப்படின்னு மீமாசைகளால் சேரம் பண்ணிட்டா அவ நிர்ணயம் பண்ணி சொல்லிட்டா அதனால அது அப்படியே நாம் ஏற்றுன்னு தான் ஆகணும். அதை ஏற்றுக்கிற பாஷகார் சூத்திரகார் எல்லாம் ஏற்றுக்கிறார். அப்படி ஏற்றுனவே இந்த பிரம்ம விசாரம் பண்ணவே வேண்டாம். ஏன்னா லோகத்துல பிரசவ விவகாரம் இருக்கு, ஒரு செயல்முறையில தான் அர்த்தம் தெரியும். அந்த மாதிரியாக தான் வேதத்திலையும் வச்சுக்கணும். வேதத்துல பிரம்மம், பிரம்மன்றது நீங்க உபகாரத்தை சொல்றீங்களோ அது சித்த வஸ்து, சித்த வஸ்துவா போயிடவே அவைகள்லாம் அர்த்தமே வராது. அதனால அதை விசாரம் பண்ண வேண்டாம். அப்ப ஒரு கேள்வி கேட்கிறாய்தான் அதுக்கு என்னாடி சொல்ல போற சரி உபனிஷத்து கூட வேதத்துல ஒரு பாகம், நீங்க ஒத்துந்தானே ஆகணும். வேதம் சொன்னாக்கா தலையும் முக்கியம்தான், உடம்பு முக்கியம்தான். அப்படி இருக்க தலையான சில உபனிஷத் அது வந்து ஸ்ருதி சிராஸ் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க நியாயமா. அதுல சொல்ற அர்த்தங்களுக்கு நான் என்ன அர்த்தம் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான் அப்படின்னு நான் மீமாம்சன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரம்மத்தை பத்தி சொல்லல, பிரம்மன்னா கூட ஜீவன் தான் அர்த்தம், ஜீவனை பத்தி தான் அங்க சொல்றது. ஏன்னா ஒருத்தன் கர்மா பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கர்மாவுக்கு பலன் அனுபவிக்க போறோம், பலனை எப்ப அனுபவிப்பான் அப்படின்னு இன்னைக்கு யாகம் பண்ணாக்க மறுஜன்மத்துல தான் அவனுக்கு சொல்றோம். இங்க உடம்பு விட்டாதான் உலகத்துக்கு போக முடியும். அப்போ அந்த மறுஜன்மத்துக்கு போனோம்னு இவன் நித்தியனா இருக்கணும், ஜீவன் நித்தியம் அவனுக்கு உற்பத்தி கிடையாதுன்னு சொல்லணும். அப்ப உற்பத்தி கிடையாதுன்னா ஜீவ சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அந்த ஜீவ சுரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம். இந்த உபநிஷத்துக்கெல்லாம் நமக்கு உபயோகப்படுறது. அதனால ஜீவஸ்வரூப ஞானத்துக்கு ஒருவன் தான் உபநிஷத்து. மற்றபடி அங்க இருக்கிற பிரம்ம வித்தியெல்லாம் என்னன்னா இந்த ஜீவனுடைய ஜானம் அத்தஞானத்தை சொல்றதுக்கு ஒரு வந்திருக்கு, அதனால எந்த தோஷமும் இல்லை. ஆகவே நீங்க பிரம்மச்சாரம்ன்றது பண்ணவே வேண்டாம் அப்படின்னு பொறுப்பிச்சோம். சித்தாந்தம் பிரம்மச்சாரம் பண்ணிதான் ஆகணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மோட்சம் முக்கியம், படகு கஷ்டப்பட்டு இருக்கோம், ஏற்கனவே சொல்லிட்டோம் அத்த அத்தஹ பிரம்ம வித்தியாச அத்த கர்ம விசாரானந்தம் கர்ம விசார விஷய ஞானானந்தம். என்ன ஜானம், கர்மாக்கள்லாம் அற்பமானதும் அஸ்திரமானதும் பலத்தையும் உடையன, ஆகவே அதனால பிரயோஜனம் இல்லை. அகந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய கர்மாக்கள் அந்த கர்மாக்கள் வயது அது எதுனா உபாசனங்கள், அந்த உபாசனங்களை தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த பிரம்ம விசாரம் பண்ணலாம் ஆகும். அவன் என்ன கேட்டான் அதுல இது சித்தமான வஸ்துவாச்சு அப்படின்னா சித்தமான வஸ்துக்குள்ள அர்த்தமே வராதுன்னு யார் சொன்னார், சித்தமான வஸ்துக்குள்ளையும் அர்த்தம் வரும். இது வந்து நாங்கள் காரியத்துல செயல்முறையில தான் அர்த்தம் வரும் அப்படின்னு சொன்னீங்க, அதை நாங்கள் ஒத்துக்காம இல்லை. செயல்முறையில அர்த்தம் வரும்னு சரியே, ஆனால் நீ சொன்னீங்க செயல்முறையில தான் அர்த்தம் வரும்னு சொன்னீங்க, அதை தான் அங்கே எதிர்க்கிறோம். செயல்முறையிலையும் அர்த்தம் வரும், கர்மாவிலையும் அது இந்த சித்த வஸ்துலையும் அர்த்தம் வரும், ரெண்டுத்திலையும் அர்த்தம் வரும். சித்த வஸ்துன்னா பிரம்மம், சித்த வஸ்து
சித்தப்பர வாக்கியங்கள், அதாவது அஸ்து அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு ஏவல், சக அஸ்து அவன் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றோம், அது ஏவல் கட்டளை. சக அஸ்தி அவன் இருக்கிறான், இருக்கிறான்னு சொன்ன என்ன சித்தமா சொல்றது அந்த வருடத்துக்கும் வராது. இந்த வந்து பூர்ணிமா வம்சிகாலத்தின் இருக்கா, அப்போ இவைகளுக்கும் உண்டு, அது சித்தபர வஸ்துக்களுக்கும் உண்டு, காரியபர வஸ்துக்களுக்கும் உண்டு. அப்போ சித்தபர வஸ்துன்றது என்னது? பிரம்மம். அந்த பிரம்ம சம்பந்தமான கல்யாண குணங்கள், அது சம்பந்தமான உபாசனங்கள், அது சம்பந்தமான மோட்சம், இப்படி இவையெல்லாம் உபநிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த பிரம்ம விசார சாஸ்திரத்தை நாம் பண்ணிதான் ஆகணும். அதை நிறைய சொல்ல போறேன். ஆனால் இந்த முதல் ஸ்லோகத்துல சாதாரணமான ஒரு சித்தாந்தம் சொல்றேன். இவன் ஆக்ஷேபம் வந்து நிறைய சொல்லிட்டாரு. ஆக்ஷேபத்தை மூணு வரியில சொல்லிட்டு ஒரு வரியில சித்தாந்தத்தை சித்த வஸ்துக்குள்ள கூட அர்த்தம் வரும் அப்படின்னு பலமுகமாக சொல்லி அந்த பொறுமை மாம்சனுடைய ஆக்ஷேபத்தை நிராகரிக்கிறா அப்படின்னுட்டு இங்க சாதிக்கிறார் சுவாமி. இவ பாருங்க ஸ்லோகம், காரியே வித்தத்தி ராஜ்யா நியதமிதி கிரஹ சத்தராயேவ சர்வாஹ நான்யா வேதேபி நீதிஹி தத உபநிஷதாம் உஷர பிராயசைவ நாதஸ் தத்வேத்ய மீமாம்சனம் உசிதமிதி பிரத்யவஸ்தீயமானே சித்தே வித்தத்தி மாத்யாம் பகுமுகம் அவயன் பிரம்ம ஜிஜாசியமாக. இது முதல் ஸ்லோகம். முதல் வரி மூணு பாதத்தினால பூர்வபக்ஷத்தை சொல்றது ரொம்ப பக்தியும் உங்களுக்கு. காரியே உற்பத்தி ஆத்யா நியசம் நியசம் காரியே காரியமான சப்தங்கள் இருக்கு, அவைகள்ல தான் உற்பத்தி ஆத்யா நியதம். ஆத்யா முதல் உற்பத்தி எப்ப வரும் அப்படின்னு காரியமான சொத்துல தான், செயல்முறையில தான், காரியமான பதங்கள்ல, கட்டளையிடும் பதங்கள்ல, விரிவாக்கியங்களில் தான் அர்த்தம் வரும். நேரமிதி கிரக சப்தங்கள், கிரக ஜீஹி கிரோ கிரக ஜீன கிரகன்னு அர்த்தம், சப்தங்கள் அர்த்தம், சொற்கள். இந்த சொற்கள்லாம் காரியத்துலதான அர்த்தத்தை சொல்லும், அதனால கிரக அனைத்து சப்தங்களும் தத்தரா ஏன் சர்வாக சர்வாக கிரக சத்தராக காரியபராக காரியத்துல தான் அர்த்தம் வரும். இந்த மீமாம்சனுக்கு காரிய வாக்கியார்த்தவாதின்னு பாஷிகாரர் கேட்கிறார். காரிய வாக்கியார்த்தவாதின்னு எல்லாம் காரியத்துல தான் முடியணும், எதுவுமே சித்தமான வஸ்துகள் சித்தமான இதில் சொல்லக்கூடாது. பகவதி தான் சொல்லக்கூடாது, பவே எதேச யோகோ கிசியாது, எல்லாம் கட்டளை இருந்தால் தான் இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்துல தான் வரும். காரியபரமாதான் சொல்லணும் எல்லாத்தையும், காரிய தரத்தை ஒத்துட்டு சித்தபரமா எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு பிரபாகர மீமாம்சகன் சொல்றான். அதனால காரியே உற்பத்தி ராஜ்யா நியதம், நியதம் காரியத்துல தான் உற்பத்தி வரும், வேற எதுலையுமே வராது. என்பதுதான் ஈராக சர்வாக அனைத்து சொற்களும் தத்தராயேவ காரியபராயேவ. நீ எல்லாம் லட்சணையாக தான் சொல்லணும்ன்றோம். லட்சணம் என்ன? உபச்சாரமாக தான் சொல்லணும், முக்கியார்த்தமாக சொல்லக்கூடாது. எல்லாமே காரியத்தில் கொண்டு வாங்கோ அப்படிங்கிறான். எதுவா இருந்தாலும் காரிய பிரமாதம் சொல்லணும். சரி இல்ல இல்ல வேதத்தில் அப்படி கிடையாது, லோகத்துல வேணா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, நான் அந்யா வேதேதி நீதி, வேதத்துல வேற நீதி கிடையாது, லோகத்துல என்ன சொல்றோமோ அதுதான் வேதத்திலையும் சொல்லப்படணும். இதுதான் பொருளினாம்சால் சொன்னது. அதனால நான்யா வேதேதி நீதி, வேற அந்யா நீதிகி வேதேசி ந, வேதத்துல வேற வழி கிடையாது, நீ சின்ன மார்க்கம் அது கிடையாது. எல்லாம் பூர்ணிமாசம் என்ன சொன்னோம் அதனாலதான் இங்கும் சொல்லணும். அதனால லௌகி லோகத்துல எப்படி எல்லாம் பிரயோகம் பண்றோமோ, லோகத்துல எந்தெந்த அர்த்தத்தெல்லாம் பிரயோகம் பண்றோமோ அதுதான் சில இடத்துல விதிவிலக்கலாம், பல இடத்துல எல்லாம் ஒரே மாதிரிதான். ஏவனிக்காக பையன் வைதிக்காக அப்படிங்கிற அனுமதி, லோகத்துல என்னென்ன சப்தங்கள்லாம் இருக்கோ, என்னென்ன அர்த்தங்கள் இருக்கோ, அவைகளே வேதத்திலையும் சத்தங்கள் அர்த்தங்கள். ஆகவே அந்த கிரமத்துல தான் போகணும். அதக ஆக இப்படி சொன்னதுனால நீங்க வந்து உபநிடத்துக்கெல்லாம் விசாரம் பண்றேன்றீங்களே,
இந்த உபநிஷத்துக்கள்னா ஊஷர பிராயதைய. ஊஷரம்னா என்ன அர்த்தம்? உபர்நிலம். உபர்நிலம்னா என்ன அர்த்தம்? இந்த உப்புலாம் பாஞ்சி சில நிலங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த நிலங்கள்ல பயிர் நம்ம இடவே முடியாது. என்ன பயிரிட்டாலும் வளராது. நம்ம இதுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? திருப்புல்லாணி ராமேஸ்வரம்லாம் போயிருக்கீங்களோ அந்த பக்கம் நிறைய கடல் பாம்பன் நதியும் இது இருக்கு, கடற்கரை சாலை. அந்த சாலையில நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். சுற்றூரை பார்த்தாக்கா அந்த உப்பு இதில் என்ன வளர முடியுமோ அதுதான் வளர்றது. சில இடத்துல ஒண்ணுமே வளர மாட்டேன்றது. ஏன்னா அந்த உவர் நிலத்துல எதையுமே பயிரிட முடியாது. அந்த மாதிரி இந்த உபநிஷத்துல அதிலும் சித்தபரமான வாக்கியங்கள், சித்தபரமான பிரம்மம், சித்தபரமான பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்கள், சித்தபரமான மோட்சம், இவைகள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது ஊஷரப்பிராயுடைய ஊஷரமான நிலம், உவர் நிலம் மாதிரி ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லை. அதனால நமக்கு பயிரிட்டால் எப்படி வளராதோ விசாரம் பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை. பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி விசாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னுமே உபயோகம் இல்லை. ஆகவே இந்த பிரம்ம விசாரமானது பண்ணப்பட வேண்டாம். நான் அதையினால் தத்வேத்ய மீமாம்சனம் நான் உச்சிதம். அத இப்ப ஊழப்பிராயமா இருக்கிறதுனாலையும் காரியத்தினால் காரியத்தில்தான் உற்பத்தி இருக்கும். அது வந்து எல்லா சப்தங்களுக்கும் பொருந்தும். அதுவும் லௌகிக சப்தங்களோ வைதிக சப்தங்களோ அனைத்துக்கும் பொருந்தும். அப்படி பொருந்துறதுனாலையும் இது ஒவ்வொரு நில மாதிரி உபயோகப்படாமல் இருக்கிறதுனாலையும் உபனிஷத்து இங்க சொல்லப்படுற பிரம்ம மீமாம்சன வருது, பிரம்மத்தினை பற்றி விசாரம் பண்றதுன்றது அது அனுசிதம், நான் உச்சிதம். அது உச்சிதம் அல்ல, தகுந்ததா அல்ல. விசாரம் பண்ண வேண்டியது அருகதை கிடையவே கிடையாது. பிரத்யவஸ்தீயமானே இப்படி கல்விதான் வந்து ஆட்சேபம்லாம் பண்ணதும் சித்தே உற்பத்தி மாத்தியாம் பகுமுகம் அவையந்த. சித்தே உற்பத்தி மாத்தியம், சித்தே இந்த வஸ்தூல உற்பத்தியும் ஆத்தியம், ஆத்தியாம் உற்பத்தி, முதல் உற்பத்தி, முதல் ஞானம் எப்படி வரும்? பகுமுகம் அவையம், பலமுகமாக வரக்கூடும். நீங்க சொன்ன சித்த வஸ்தூல உற்பத்தியே வராதுன்னு சொன்ன இதுதான் சுவாமி வேதி. அப்படி எடுக்கு தேர குடிச்சிடணும் முதல்ல. அடிக்கிறது பகுமதம் ஊர் இவர நீ சொன்னது வளரே வராதுன்னு சொன்னேன். நாங்க எப்படி சொல்றோம் தெரியுமா? பலவிதமாக நாங்க சொல்றோம் உபயோகப்பட்டு வரும் பகுமுகம். பலவிதமாக சித்தவஸ்துல கூட சித்த சப்தங்கள்ல கூட அர்த்தங்கள் வரும். இப்படி அர்த்தங்கள்லாம் நிறைய சொல்ல போறோம். நிறைய விதமாக ஏற்கனவே சொல்லலாம் சொல்லியிருக்கேன். அப்பா அம்மா வளர்க்கறது, அவா சொல்லிக் கொடுக்கறது, விலங்குகள் சொல்லிக் கொடுக்கிறது, அதே மாதிரியாக இந்த காலத்திலிருந்தோ நமக்கு ஜென்ம ஜென்மாந்திர சம்ஸ்காரங்கள்னால வருது. அதே மாதிரி இவாள்லாம் சித்தமான வசதி தான் போய் அங்கே போய் இந்த படத்தை கொடுத்துக்கலாம் பதிமூத்தம் சொல்கிறான். உடனே அதை கொண்டு போய் ஒருத்தன் கொடுக்குறான். இது அவன் என்ன சொல்கிறான், என்ன இது பண்ணுறான்னு இதை பார்த்துட்டே இருக்கான். அவன் காரியம் இல்லை, இது வந்து சுத்தமாகவே இருக்குது. ஜாடையாக காமிக்கலாம், எத்தனையோ ஜோ பண்ணுறா, ஜாடையாக காமிச்சா கூட சரி அதை புரிஞ்சுக்கலாம். எத்தனை கிரமங்கள் இருக்கு இப்படி பகுமுகம். அவை என்ன? அவை என்ன? ரட்சித்து காப்பாற்றுறது. இப்படி அவர் சுனேந்தாது. அதனால் அவை என்ன? பகுமுகம் அவை என்ன? பலமுகமாக இதை காப்பாற்றுற இதே ஆத்தியாம் உற்பத்தியின் பகுமுகம் அவை என்ன? பலவிதமாக ரட்சித்து இங்க வந்து பிரம்மமானது பரமாத்மன், பரமா பிரம்மம், பரமாத்மா சிவன் நாராயணன் அப்படின்னா சொல்லப்படக்கூடிய அந்த பரமபுருஷன் விஷயமாக ஜிஜ்ஞாசியமாக அந்த பிரம்மமானது ஜிஜ்ஞாசியம். அது விசாரம் பண்ண வேண்டியதுமா? எப்படி விசாரம் பண்ண வேண்டியது? இஷ்டப்பட்டு ஆசையோட விசாரம் பண்ணணும், தெரிஞ்சுக்க வேணும், ஆசையோட தெரிஞ்சுக்கணும். இதான் சாஸ்திரம். என்ன அதாவது பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு சொன்ன இங்க வந்து அப்புறம் வேதவாசியம் நிலவெடுத்து அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். நீங்க ஆசைப்பட்டு தெரிஞ்சுக்கணும். ஆசைப்பட்டு நீங்க தெரிஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பிரம்ம விசாரமான சிந்திச்சு தேவை. பிரம்ம விசாரம் சிந்திச்சதுனாக்கா அந்த நிர்ணயாத்மக ஞானம் வந்துருச்சுனாக்கா பெருமாள்கிட்ட பக்தி வரும். பக்தி வந்ததுன்னா உபாசனத்தை அனுப்பிப்போம். உபாயத்தை அனுப்பிச்சாக்கா உபாயமான உபாசங்களை அனுப்பிச்சாக்கா அந்த உபாயங்கள்னால நமக்கு மோட்சமாகவே இல்லை. ஆகவே இந்த பிரம்ம விசார சாஸ்திரமானது
ஆரம்பிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு முதல் ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறார். இப்போ யுத்தத்தையே வராது நம்ம சொல்லச்சு, யுத்தத்தி வரும் அப்படின்னு சாதிக்கிறதுனால முதல் ஆட்சேபம் அந்த பிரதிசூத்தியில முதல் ஆட்சேபம் என்னவோ அதுக்கு ரத்தன சுருக்கமாக அழகாக சமாதான கருத்தை சொன்னது. பிரம்ம ஜிஜாசியம் ஆக ஆக என்ன சொல்கிறார் யாரு சூத்திரகாரன் சாதிக்கிறார், அதே மாதிரி நாதமணிகளும் சாதிச்சேன், அது மாதிரி யாவனமணிகளும் சாதிச்சேன், எம்பெருமானாரா சுபாஷகாரரும் சாதிச்சேன் ஆக அப்படின்னு எல்லாருக்கும் அமையம் பண்ணிக்கணும். ஏன்னா பூர்வாச்சாரியால் அனுகிரகித்தார் அவ்வளவுதான், அவள் எல்லாம் அறிவு செய்தார்கள் அப்படின்னு சொல்லணும். தான் சொன்னதா சொல்லாமே எல்லாம் பூர்வாச்சாரியார் இதுதான் உங்க எல்லாரும் வெள்ளத்திறமையை பேசுகிறாய் அப்படின்னு சொல்ற அவர் வந்து என்ன வந்து இது பண்ண சொல்ற அவர்தான் சொன்ன சொல்றேன் நான் இல்லை கிளிப்பிள்ளை தான் இவர் சிவகங்கை சார் சொல்லிச்சு கிளிப்பிள்ளை மாதிரி கிளிப்பிள்ளையை படித்து வச்சுக்காமல் என்னை படித்து வச்சுக்க கூடாது அதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்கிறேன். ஆகவே ஆச்சாரியாள்லாம் இது சொல்றார் அப்படின்னு நினைச்சோம். இப்படி இந்த பிரம்ம விசார சாஸ்திரமானது ஆரம்பிக்கப்பட வேணுன்றத முதல் சோழத்தில் பதிவு பண்ணிட்டு தத்தரா ஏவ சர்வாக நான்யா வேதேபி நீதி ததோ உபனிஷதாம் உஷர பிராய செய்வ நாதஸ்தத்வேத்ய மீமாம் தனமுசிதமிதி சத்யவஸ்தீயமானே சித்தே உற்பத்தி பாத்யாம் பகுமுகமவயன் பிரம்ம ஜிஜாசியமாக கவிதா சிவசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.